ஓம் நமோ வெங்கடேஷாய. ஜனவரி மாதத்துக்குண்டான ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் டிடிடியில் ஓப்பன் செய்தது ஃபுல்லாகிடுச்சு. திருமலாவில் வேறு என்னென்ன வழிகளில் அக்காமடேஷன் புக் பண்ணலாங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷனோடு சேர்த்து ப்ரைவேட் மட்ஸ் பற்றின லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ப்ரைவேட் மட்ஸ்னால் தனியார் மடங்கள். திருமலாவில் ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ ஒன்று டிடிடியில் ரூம் எடுத்துக்கலாம், இல்லைனா ப்ரைவேட் மட்ஸ்லாம் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். இது ரெண்டும் தான் ஆப்ஷன். ப்ரைவேட் மட்ஸ் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் டோனர்ஸ்க்கு கொடுப்பாங்க. அடுத்து அவங்கக்கிட்ட கம்யூனிட்டி ஹால் இருக்குன்னா அதில் யாராவது ஃபங்க்ஷன் வச்சுருக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரூம் தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு டோனர்ஸ்க்கு போக, இந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறவங்களுக்கு தேவைப்படுற ரூம்ஸ் போக, காமன் டிவோட்டிஸுக்கு ஒரு சில மட்ஸ் கொடுப்பாங்க. ஒரு சில மட்ஸ் ஸ்ட்ரிக்டாக டோனர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ எந்தெந்த மட்ஸ்லாம் நம்ம ஈஸியாக புக் பண்ணிக்கலாம் காமன் டிவோட்டிஸா அப்படிங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். துவார தரிசனத்துக்கு கூட நம்ம ஒரு சில நாட்களுக்கு ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம், அவைலபிளாக இருக்குது. கர்நாடக சோல்ட்ரின்னு சொல்லிட்டு கோயில் கிட்ட தான் இருக்குது. இதுக்கு எப்படி போகணும்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஈவன் துவார தரிசனத்துக்கு கூட ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் ஏசி பற்றி பார்க்கலாம், அதுக்கப்புறமா ஏசி பற்றி பார்க்கலாம். 900 ரூபீஸ் ரூம், ஒரு ரூமில் ரெண்டு அடல்ட்ஸ் அண்ட் ஒரு சைல்டு ஸ்டே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே நீங்கள் இன்னொரு ரூம் தான் புக் பண்ணிக்கணும். கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், ஆனால் ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க. துவார தரிசனம் 10ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும். ஸோ 10, 11 ஓப்பன் பண்ணலை, ஆனால் மீதி நாட்களுக்கு பாருங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போயும் அவைலபிளாக இருக்குது, தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. 12, 13, 14, 15, 16, 17, 18 மீதி நாட்களுக்கு ஓப்பன் பண்ணுவாங்களான்னா, இந்த 10, 11 தவிர ஓப்பன் பண்ணுவாங்க மீதி நாட்களுக்கு. நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது நான் ஏசி, 900 ரூபீஸ். செக்இன் கூட நம்ம முன்ன பின்ன செய்துக்கலாம். செக்அவுட் அதாவது செக்இன் டைம் 9 AM, செக்அவுட் டைம் 9 AM. செக்அவுட் டைம் ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க. ஆன்லைனே நீங்கள் 2 நாள் கூட கண்டினியூஸாக கூட புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அமௌண்ட் ஓகேவாக இருந்தால், இதில் சொல்லியிருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஓகேவாக இருந்தால் ஒரு தடவை படிச்சுட்டு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. துவார தரிசனம்க்கு கூட அவைலபிளாக இருக்குது. ஜென்ரலாக துவார தரிசனம் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்துக்கு மட்ஸில் கொடுக்க மாட்டாங்க, பட் புக்கிங் இருக்குது, புக் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் ஏசி பற்றி ஏசி பற்றி பார்க்கலாம். நவம்பரில் இருக்குது, டிசம்பரில் இருக்குது, இது ஜான்வரி. ஜான்வரியில் 8, 9, 10, 11, 4 இந்த 5 நாள் தவிர மீதி நாட்களுக்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது. அதில் துவார தரிசனம் கூட இன்க்ளூடடாக இருக்குது. நான் ஏசி ரூம் 900 ரூபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். ஏசி ரூம் கூட பார்த்துக்கோங்க ப்ளஸ் ஜிஎஸ்டியோட. அமௌண்ட் உங்களுக்கு ஓகே வந்தால் புக் பண்ணிக்கோங்க. கோயில்கிட்ட தான் இருக்குது. இது கர்நாடகா சோல்ட்ரி, கர்நாடகா டெம்பிள் அக்காமடேஷன். அந்த லிங்க்கில் நீங்கள் புக் பண்ணிக்கணும். இதில் ஃபேக் இருக்குது, அதில் பே பண்ணிடாதீங்க. ஆக்சுவல் லிங்க்கில் புக் பண்ணிக்கோங்க. எப்படி புக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். இது ப்ரைவேட் மட்டு மாதிரி. ஸோ இது ஒரு ஆப்ஷன். அடுத்து கோயில் கிட்டேயே ஆரிய வைசிய சமாஜம்னு சொல்லிட்டு இருக்குது. அதோட புக்கிங் சென்னையில் இருக்கிறவங்க சென்னை ஆஃபீஸ்லேயே கூட செய்துக்கலாம். அதோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, 1 மந்த்துக்கு முன்னாடி ஆக்சுவலாக அங்கேயுமே டோனர்ஸ்னால் நம்ம ஃபோன்லேயே புக் பண்ணிக்கலாம், பட் நான் டோனர்ஸ் அப்படின்னா நேரில் தான் போய் பண்ணிக்கணும். சென்னையில் இருக்கிறீங்க அப்படின்னா எக்மோர் கிட்ட ஆஃபீஸ் இருக்குது. ஆன்லைனில் இவங்க யார்கிட்டையும் காசு வாங்க மாட்டாங்க, ஆன்லைனில் ஏமாத்துறாங்க. இந்த நேமில் ஏமாந்துடாதீங்க. இவங்க எப்போ பேமெண்ட் வாங்கிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ரூம் எடுக்கிற அந்த டைமில் தான் பேமெண்ட்டே வாங்கிக்கிறாங்க. திருமலால நேரில் போய் பே பண்ணிக்கணும். ஸோ ஆன்லைனில் பேமெண்ட் கிடையாது. நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க அப்படின்னா எக்மோர் கிட்ட ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போய் நம்ம வாங்கிக்கலாம், புக் பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும்னா, 1 மந்த்துக்கு பிஃபோர் போய் ஒரு 30 ரூபா பே பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும். அதாவது பிளாக் பண்ணி வச்சுக்கிற மாதிரி அந்த 30 ரூபா சார்ஜு. அதுக்கப்புறம் நீங்கள் என்றைக்கு திருமலாக்கு போகிறீங்களோ அங்கே போய் திருமலா ஆஃபீஸ் ஆரிய வைசிய சமாஜமில் போய் நம்ம பே பண்ணிவிட்டு ஸ்டே பண்ணிக்கலாம். நான் ஏசி ரூம்ஸ் இருக்குது, சூட் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. ரூம்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். அண்டு வைகுண்ட ஏகாதசி, துவார தரிசனம் மாதிரியான எல்லா ஃபெஸ்டிவல்ஸுமே, ஆனுவல் ஃபெஸ்டிவல்ஸுமே இங்கே ஃபுட்டு கொடுப்பாங்க, பிரசாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். காமன் டிவோட்டிஸ் கூட போய் சாப்பிட்லாம். ஸோ இங்கே கூட நீங்கள் லாக்கர் ஃபெசிலிட்டி கூட இருக்குது. நீங்கள் சென்னையிலேயே கூட அட்வான்ஸாக புக் பண்ணிக்கலாம். டோனர்ஸ் இல்லாதவங்க கூட நேரில் போய் நீங்கள் ஆனால் பே பண்ணிக்கணும். 30 ரூபா கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் செய்துக்கணும். அஹோபில மட்டில் கூட ரூம்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும், ஆனால் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டோனர்ஸுக்கு கொடுப்பாங்க. இங்கே மேரேஜ் ஹால் இருக்கிறதுனால அவங்களில் யாராவது மேரேஜ் ஏதாவது ஃபங்க்ஷன் புக் பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரூம்ஸ் கொடுக்கறது போக பப்ளிக்குக்கு கொடுப்பாங்க. 15 டேஸ்க்கு பிஃபோர் நம்ம மெயில் ஐடி இருக்குது, ஃபோன் நம்பருக்கு ட்ரை பண்ணலாம்.
நம்மளோட தரிசன டேட்லேருந்து 15 days பிஃபோர் கால் பண்ணி கேட்கணும். ரூம்ஸ் இருந்தால் காமன் டிவோட்டிஸ்க்கு கொடுப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் டோனர்ஸுக்கும். இந்த கம்யூனிட்டி ஹாலில் மேரேஜ் செய்கிறவங்களுக்கு உண்டான ரூம்ஸ் ஏதாவது தேவையாக இருந்தால் அவங்களுக்கு போக ரூம்ஸ் இருந்தால் கொடுப்பாங்க. நான் ஸ்டே பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கும் ரூம்ஸ் எல்லாமே. இது திருமலாவில் இருக்கக்கூடிய காசி மட், இதை பற்றி நான் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே போய் நம்ம லாக்கர் எடுத்துக்கலாம், எக்ஸ்ட்ரா மினிமமாக பே பண்ணால் ஃபுட்டு கூட நம்ம இங்கே சாப்பிட்டுக்கலாம். ரூம்ஸ் இருக்குது, அதை டோனாஸ்க்கு கொடுக்குறாங்க. பட் நம்ம லாக்கர் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பெட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. நேரில் தான் போய் கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நேரில் போய் நம்ம கேட்கணும், லாக்கர் இருந்தால் கொடுப்பாங்க. பட் ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்கிறாங்க, இல்லை ஆன்லைனில் கூட கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் இங்கே கூட. இது காசி மட். அடுத்து கோகர்பம் டேம் கிட்ட பாபவினாச தீர்த்தம் போவோம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு லைன் ஃபுல்லாக ப்ரைவேட் மட்ஸ் இருக்கும். அதில் கூட ஒரு சில மட்ஸ் எல்லாம் காமன் பப்ளிக்குக்கு ரூம்ஸ் கொடுக்குறாங்க. அதில் ஒரு மட் இது ஸ்ரீரங்கம் ராமானுஜ ஜிஎர் மட். இது கூட ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இது ப்ரைவேட் மட்ஸ் எல்லாமே டிடிடியை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் இங்கேருந்து நீங்கள் போயிட்டு வரணும்னா நம்மக்கிட்ட வண்டி இருந்தால் கன்வீனியண்ட்டாக இருக்கும், இல்லைன்னா ஜீப்புக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது காசி மட்டோட நம்பர், வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. வர்க்கிங் ஹவர்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். 15 days முன்னாடி ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபோன்லேயே. பட் ஜென்ரலாக ஃபோனில் எனக்கு தெரிஞ்சு புக் பண்ணல, பட் நேரில் போய் லாக்கர்ஸ் கொடுத்துருக்குறாங்க காசி மட்டில். காஞ்சி மட்டுன்னு ஒன்று இருக்குது, அதெல்லாமே கம்ப்ளீட்டாக டோனாஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. இல்லைனா தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்கணும், ரெக்கமெண்டேஷன் இருந்தாலுமே எல்லா ப்ரைவேட் மட்ஸ்லையுமே நம்ம ரூம் எடுக்கலாம். ஜென்ரலாக ப்ரைவேட் மட்ஸ் எல்லாம் சாயந்தரம் 5 PM செக் அவுட் டைம் இருக்கும். அப்போ கூட போனால் ஒரு சில மட்ஸ் கொடுப்பாங்க. பட் ஒரு ஒரு இடத்துக்கும் நம்ம ஏறி இறங்கிக்கிட்டே இருக்கணும். கோயில் கோபுரத்துக்கு ரைட் சைடில் ஹாத்திடம் பப்பஜி மட்டும் இருக்குது, அங்கேயும் நேரில் போய் கேட்டால் இருந்தால் கொடுப்பாங்க காமன் டிவோட்டிஸ்க்கு. ஜிஆர் மட்டில் ஃபோன் நம்பர் இருக்குது, நம்ம வாட்ஸ்அப்பில் கூட கேட்டுக்கலாம். 1 week 10 days பிஃபோர் நம்ம கால் செய்து கேட்கணும், அங்கேயும் ரூம்ஸ் இருந்தால் கொடுப்பாங்க காமன் பப்ளிக்குக்கு. ஜிஆர் மட் மட்ஸுக்குன்னே ஒரு ஃபுல்லாக இந்த ரோடு தான். அடுத்து கோகர்பம் கிட்ட கூட இருக்குது லாக்கர் ஃபெசிலிட்டி கூட. இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் பிங்க் கலரில் பார்க்குற வைகானச மட் அங்கேயும் கொடுப்பாங்க, அஹோபிலத்துலேயும் கொடுப்பாங்க, இருந்தால் கொடுப்பாங்க. இங்கெல்லாம் ஜிஆர் மட்லேயும் லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது, கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் பெரிய ஜிஆர் மட். இது உங்களோட தரிசன டேட்லேருந்து 1 week 10 days பிஃபோர் கேட்டு பாருங்கள், ரூம்ஸ் இருந்தால் கொடுப்பாங்க ஒர்க்கிங் ஹவர்ஸில். பெரிய ஜிஆர் மட்டில் நம்ம லாக்கர் எடுத்துக்கலாம், லாக்கர் வந்து அவைலபிலிட்டி இருந்தால் நம்ம அப்படியே ஆன் டைமில் போய் எடுத்துக்கலாம். காலையில் 6 PM நைட்டு 10 PM நம்ம போகணும் லாக்கர் எடுக்கணும் அப்படின்னா 100 rupees சார்ஜ் பண்ணுவாங்க, 500 rupees கேஷாக நம்ம கிட்டே அட்வான்ஸ் வாங்கிட்டு வக்கீட் பண்ணுறப்போ இம்மிடியட்டாக கையில் கொடுத்துருவாங்க. நீங்கள் அது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் கூட நிறைய ப்ரைவேட் மட்ஸ் இருக்குது, ஆன்லைனில் கூகுளில் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் லைன் கிடைக்கிறது கஷ்டம், தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா ஈஸியாக கிடைக்கும். இப்போ சொன்ன இந்த மட்டிலெல்லாம் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். சென்னையில் இருக்கிறீங்கன்னா ஆரிய வைசிய சமாஜ் ட்ரை பண்ணுங்கள். 1 month பிஃபோர் நேரில் போய் 30 rupees கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க, அங்கேயுமே ரூம்ஸ் இருந்தால் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் ப்ரைவேட் மட்ஸோட டீட்டெயில்ஸ். டிடிடியோட லாக்கர்ஸ் இருக்குது 4 இடத்துல இருக்குது, திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷன் கிட்டே, பிஎஸ்சி 1, 2, 3, 4 எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், எப்படி போகணுன்னு சொல்லிட்டும் கூட. அதில் யாத்ரி சதன் 3 ரொம்பவே நல்லாயிருக்கும், எல்லாமே நீட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக க்ரௌட் இருக்கிறதுனால கிளென்லினஸ் முன்னப்பின் இருந்தால் கூட யாத்ரி சதன் 3 சூப்பராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பெஸ்ட் ஆப்ஷன் நம்ம நேரில் போய் டிடிடியோட ரூம்ஸ் எடுக்கிறது தான். காலையில் மத்தியானம் கூட போனால் கிடைக்கிது, சீக்கிரமாக போய் அதை ட்ரை பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். இல்லைனா லாக்கர் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் லாக்கர் எடுத்துக்கலாம், இல்லை முத நாள் நைட்டு கூட கொஞ்சம் நேரத்துக்கு இப்போ நீங்கள் போகிறப்போ ரூம்ஸ் இல்லைன்னா லாக்கரில் கூட ஸ்டே பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு வரநாள் காலையில் க்யூவில் நின்று ஆஃப்லைனில் ரூம் எடுத்துக்கலாம். ஒரு ரூம் எடுக்கணுன்னா ஒருத்தர் அவங்க ஆதாரோடு நின்று ரூம் எடுத்துக்கணும். எஸ்எம்எஸ் வர்றதுக்கு அன்றைக்கி இருக்கிற க்ரௌடு பொறுத்து 1 to 3 PM கூட ஆகலாம். சாவி வாங்குறப்போ குறைஞ்சது 2 பேராச்சும் இருக்கணும். ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறதுக்கு தரிசன டிக்கெட் இருக்கணுங்கிற ரூல் கிடையாது. ஸோ இது ஒரு பெஸ்ட்டு வே. இல்லைனா இப்போ ப்ரைவேட் மட் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது. இப்போ லாக்கர் ஃபெசிலிட்டியோட ஸ்டேட்டஸ் கூட சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ் போர்ட்லேயே அப்டேட் பண்ணுறாங்க, எந்த இடத்துல லாக்கர் இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம அங்கே போனால் கூட ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த 4 இடத்துல எங்கே அவைலபிள் இருக்கோ அங்கே போய் நம்ம லாக்கர் எடுத்துக்கலாம்.
இல்லை லாக்கர் வேணால் ஜஸ்ட் அப்படியே ஸ்டே பண்ணிவிட்டு வாஷ்ரூம் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு வரலான்னா நீங்கள் அப்படியும் செய்யலாம். லாக்கர் வேணும்னா தான் அவைலபிலிட்டி பார்த்து போகணும். சும்மா அப்படியே தூங்கிட்டு வாஷ்ரூம் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு லாக்கர் எடுக்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் எந்த பிஎஸ்சியில் வேணாலும் ஸ்டே பண்ணிக்கலாம். 4 பப்ளிக் கம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸுமே திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷன் கிட்டேயே இருக்குது. கீழ் திருப்பதியில் டிடிடியோட ஆஃப்லைன் ரூம்ஸ்னால் விஷ்ணு நிவாசத்தில் போய் நம்ம ரூம்ஸ் எடுத்துக்கலாம். விஷ்ணு நிவாசத்தில் ரூம்ஸ் எடுக்கணுன்னா என்ன ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. காலையில் 4 மணி போல் அங்கே இருக்கிறோம் அப்படின்னா 5 to 6 o'clock கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரூம்ஸ் கொடுப்பாங்க. அதே தான், ஒருத்தருக்கு ஒரு ரூம் வேணும்னா ஆதாரோட நிற்கணும், கீ வாங்குறப்போ 2 பேர் இருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஏசி ரூம் இருக்குது, நான் ஏசி ரூம் இருக்குது, எஸ்வி ரெஸ்ட் ஹவுஸும் கூட இருக்குது பக்கத்துலேயே டிடிடியோடது. அதுக்கும் இந்த விஷ்ணு நிவாசத்துலேயே தான் புக்கிங்ஸ். நம்ம அதுக்கு கூட இன்கேஸ் விஷ்ணு நிவாசத்தில் இல்லைன்னா அது இருக்கான்னு கூட நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். டிடிடியோடது வேறு எதுவும் கிடையாது, காமன் ஹால் இருக்குது லாக்கர் ஃபெசிலிட்டியோட விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில். ரேணுகுண்டாலே நீங்கள் ஸ்டே பண்ணணும்னா ரிட்டையரிங் ரூம் இருக்குது, நம்ம நேரில் கூட போய் புக் பண்ணிக்கலாம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் கூட ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். திருச்சானூரில் இருக்கக்கூடிய தொல்லப்பா கார்டன்ஸ் ஆன்லைன் ரூம் புக்கிங் மட்டும்தான். ப்ரைவேட் ரூம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். உங்களுக்கு நான் ஸ்டே பண்ண ரூம் நம்பர் வேணும்னா கேளுங்க, கோபுரத்துக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும். அது ரொம்ப சின்ன ரூம் அது. அப்போவே ஒரு 1 இயருக்கு முன்னாடியே 2 இயருக்கு முன்னாடியே ஸ்டே பண்ணும்போதே 600 rupees சார்ஜ் பண்ணாங்க நான் ஏசி ரூம். கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், இல்லைனாலும் ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்கும். உங்களுக்கு எதுவோ நீங்கள் நேரில் கூட போய் புக் பண்ணிக்கலாம் திருச்சானூருக்கு. இதே மட்ஸு கூட மோஸ்ட் ஆஃப் த மட்ஸு திருச்சானூர்லேயும் வச்சுருக்கிறாங்க, திருப்பதியிலையும் வச்சுருக்கிறாங்க. கர்நாடகா சொல்றீங்களா, நீங்கள் திருமலாக்கு புக் பண்ணிவிட்டு இல்லை திருப்பதிக்கும் புக் பண்ணிக்கலாம், திருச்சானூர் கூட புக் பண்ணிக்கலாம் இருக்குது. டிடிடியோட காமன் ஹால் கூட இருக்குது திருச்சானூரில். அதுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது, அது என்னங்கிறது ஆல்ரெடி வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கீழ் திருப்பதியில் ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் பற்றின ஐடியா எனக்கு அவ்வளோ இல்லை, நான் ஸ்டே பண்ணல. ஆல்ரெடி ஸ்டே பண்ணியிருக்கிறவங்க சொல்லியிருக்கிறது ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே கேஎஸ்ஆர் கிராண்ட், அது ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம், ஓரளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். பத்மாவதி இன்னும் இருக்குது, அது ஓரளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் ஸ்டே பண்ணதில்லை, பட் நீங்கள் கூகுளில் ரிவ்யூ பார்த்து ரூம்ஸ் புக் பண்ணிக்கோங்க. ப்ரைவேட் ஹோட்டல்ஸில் ஸ்டே பண்ணணும் கீழ் திருப்பதியில் அப்படின்னா. வைகுண்ட துவார தரிசனத்துக்கு உண்டான அக்காமடேஷன், அதற்குண்டான தரிசன டிக்கெட் கொடுக்குறப்போ ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின இன்ஃபர்மேஷன் எவ்ரிடே ஷேர் பண்ணிட்டு வரேன் யூஸ்ஃபுல்லாக. அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள், மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வேறு ஏதாவது ப்ரைவேட் மட்ஸில் ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள், பக்தர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணலைன்னா வேறு என்னென்ன வழிகளில் அக்காமடேஷன் எடுக்கலாங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.